ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சார்பில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தியாகதீபம் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். பொலிகண்டியில் இருந்து பொத்துவில் வரையாக தமிழ் பொது வேட்பாளர் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேர்தல் பிரச்சார பயணத்தின் ஒரு கட்டமாக இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்டுள்ள தியாகதீபம் திலீபனின் நினைவு தூவியில் இருக்கும் திலீபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தியிருந்தார். இவ் அஞ்சலி நிகழ்வில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூகங்களின் பிரதிநிதிகள் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தி பிரச்சார பயணத்தை ஆரம்பித்து வைத்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜனாதிபதிகளினாலும் பிரதமர்களினாலும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம் என்ற விடயத்தை காண்பிப்பதற்காக எதிர்வருகின்ற செப்டம்பர் 22 அந்த தேர்தலை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்திருக்கின்றோம். இதுதான் உண்மை. அந்த தேர்தல் ஏன் சவாலாக எடுத்தோம் என்றால், நாங்கள் ஏமாற்றப்பட்ட இனம், இன்னும் எங்களுக்கான உரிமைகள் கிடைக்கவில்லை, உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்பதை உலகத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதற்காகவும், இலங்கை அரசாங்கத்திற்கு வெளிக்காட்ட வேண்டும் என்பதாகவும், பாரத நாட்டுக்கும் ஒரு தேவை இருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் தியாகி திலீபன் அவர்களின் இந்த நினைவு தூவி இடத்தில் இருந்து நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், 1987 இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்து இன்று 37 கடந்து விட்டது. தியாகி திலீபன் அவர்களின் தியாகமும் 37 கடந்திருக்கின்றது. ஆகவே பாரத நாட்டுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை, இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக இந்த தேவைகளையெல்லாம், அந்த கனவுகளையெல்லாம் அவர்கள் செய்திருந்தால் இன்று இவ்வாறு நாங்கள் ஒரு அடிமையாக வாழ்ந்திருக்க மாட்டோம். இன்றும் நிலத்தை அபகரிக்கப்பட்ட ஒரு இனமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். 21 அதிகாலை 7 மணிக்கு 4 மணிக்கு முறையில் நீங்கள் போடுகின்ற சங்குக்கு நேரே போடுகின்ற புல்லடி தான் உங்கள் தலைவிதியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.